வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 7 63 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,1 என்ற புள்ளியிலிருந்து ஓரலகு வட்டம் x²+y²=1 மீதுள்ள எப்புள்ளி மிக அருகாமையிலும் எப்புள்ளி மிக அதிக தொலைவிலும் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா பாருங்கள், ஒரு ஓரலகு வட்டம் இருக்கு இல்லையா, ஓரலகு வட்டம். இதை வந்து வட்டத்தோட மையம் 0,0. ஓரலகு வட்டம்னா இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 1, இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு -1. சரியா, இங்கே மேலே வந்தோம்னா இந்த இடத்துல ஒய்யோட மதிப்பு 1, இந்த இடத்துல கீழே ஒய்யோட மதிப்பு -1. இதுதான் ஓரலகு வட்டம். இதில் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, என்ன புள்ளி, 1,1. அப்போ இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல இருக்க புள்ளி தான் என்னது, 1,1. இந்த புள்ளியிலிருந்து இந்த வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய நிறைய புள்ளிகள் இருக்கும், இந்த வட்டத்தின் மீது நிறைய புள்ளிகள் இருக்கும், எந்த புள்ளி இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கு, எந்த புள்ளி அதிக தொலைவில் இருக்குன்னு ரெண்டு புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள், முதல்ல தரப்பட்ட புள்ளி எடுத்துக்கிட்டோம், 1,1. இந்த வட்டத்தில் நிறைய புள்ளிகள் இருக்கும், ஏதாவது ஒரு புள்ளியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், x,y எடுத்துக்கிட்டோம். இந்த வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளி x,y எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் உள்ள தொலைவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா, d=2 இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன ஃபார்முலா, x2 - x1² + y2 - y1² சரியா. இப்போ பாருங்கள், நமக்கு வகையிடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதனால் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுருவோம், ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த புள்ளியில் இதுதான் x1 y1, இது x2 y2. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், x2க்கு பதிலாக x மைனஸ் x1க்கு பதிலாக 1 - 2 ப்ளஸ் y2க்கு பதிலாக ஒய்இ மைனஸ் y1க்கு பதிலாக 1, சரியா, 2 என்ன செஞ்சிட்டோம், இங்கே ஸ்கொயர் பண்ணிட்டோம், அதனால் என்ன ஆயிடுச்சு, இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம வகையிடுறதுக்கு வசதியை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த d²க்கு பதிலாக வேறு எதாவது நம்ம மாற்றிக்கலாம், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, நம்ம வகையிடும்போது அங்கேயும் ஸ்கொயர் வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த d²க்கு பதிலாக நம்ம கேபிட்டல் டின்னு மாற்றிக்கலாமா, கேபிட்டல் d=2 x-1 - 2 y-1 - 2 இப்போது இந்த டி இருக்கு இல்லையா, இதை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். வகையிலம்மா, டியை நம்ம வகையிட்டோம்னா d-. இப்போ பாருங்கள், இதை வகையிட போகிறோம். முதல்ல அடுக்கு, அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணும். அப்போ 2 - 1 - 1 தான், சரியா. இப்போ உள்ளே வாங்க, உள்ளே வந்து நம்ம என்ன செய்யணும், வகைட்டோம், அடுக்கை தான் நம்ம வகைட்டோம். இப்போ உள்ள எக்ஸை பொறுத்தே வகைட்டால் 1 மைனஸ் மாறிலி, 1 வகைட்டால் 0, அப்போ 1 - 0 - 1 தான் ப்ளஸ். இப்போ இங்கே வாங்க, இதை வகையிட போகிறோம், அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 2 - 1 - 1 தான், அடுக்கில் நீங்கள் 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து வகையிடணும், இது வந்து என்னது, ஒய்இ. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dy/dx மைனஸ் 1. 1 வகையிட்ட என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அந்த இடத்துல -0 போட வேண்டிய அவசியம் இல்லை. இது சுருக்கி எழுதிடலாமா, தேர்ஃபோர் t'=2 1 - 2 - 2 தான். அப்போ 2 × x-1 + 2 × y-1 × dy/dx dy/dx. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த dy/dxோட மதிப்பு வேணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்னொரு கொடுத்துருக்காங்களே வட்டத்தோட சமன், இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு போகிறோம். பாருங்கள், இதை நம்ம சமன்பாடு 1 வச்சுக்கலாம். கொடுத்துருந்த வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னா, x²+y²=1. இது வந்து கணக்கிலே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். அப்போ x² வகையிட்டோம்னா 2x, அடுக்கு முன்னால் கொண்டு வந்து 1 மைனஸ் பண்ணோம், ப்ளஸ் 2y வகையிட்டோம், y² வகையிட்டோம்னா அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணோம். அப்போ y-ன் அடுக்கு 1 தான். திரும்ப ஒய்யை நம்ம வகையிடணும், ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dy/dx = மாறிலி, எக்ஸை பொறுத்து வகையிட்ட என்ன மாறிடும், 0 மாறிடும். இப்போ பாருங்கள், 2y (dy/dx) = ப்ளஸ் 2x, இங்கே வந்தால் -2x. அப்போது dy/dx = -2x,
இந்த ரெண்டு ஒய் இங்கே வந்தால் வகுத்தில் மாறும், ரெண்டு ரெண்டு கேன்சல். அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய்இ. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. இந்த டிஒய் பை டிஎக்ஸ் கொண்டு போய் இதில் பிரதிட்டுக்கலாமா. பாருங்கள், ஒன்றாவது சமன்பாடு நமக்கு எப்படி மாறப்போகுது, ஒன்றாவது சமன்பாடு டி டேஷ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று டிஒய் டிஎக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், மைனஸ் எக்ஸ் பை ஒய்இ, மைனஸ் எக்ஸ் பை ஒய்இன்னு நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போது இதை நம்ம சுருக்கிடலாமா. பாருங்கள், இதிலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம், இரண்டை நம்ம பொதுவாக எடுத்துருவோம். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இந்த ரெண்டை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸா, அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸை பாருங்கள், அந்த இடத்துல மைனஸை நம்ம மாற்றிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆயிரும், மைனஸ். இந்த எக்ஸை நம்ம முன்னால் எழுதிடுவோமா, எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று பை ஒய்இ. எக்ஸை முன்னால் எழுதிட்டோம், ஒய்யை வகுத்தில் அப்படியே போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா, ரெண்டு இன்ட்டு இதுக்கு பகுதியில் எது மேலே என்ன இருக்குது, ஒன்று இருக்குது, ஒன்றே ஒய்யன் பேருனா ஒய், குறுக்கு பெருக்குங்க, ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று எக்ஸ் பெருக்கு தான் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று குறுக்கு பெருக்கல் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஒய்யை உள்ளே பெருங்க, ஒய்யை எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன்றே ஒய்யும் பெருக்குனா ஒய் தான். இதை உள்ளே பெருங்க, மைனஸ் எக்ஸை ஒய்யும் பெருக்குனா எக்ஸ் ஒய் மைனஸை மைனஸும் பெருக்குனா ப்ளஸ் எக்ஸு பை ஒய். சரியா, இப்போ பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஈக்குவல் டு இரண்டு இன்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸை முதல்ல எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய்இ. இதான் என்னது நமக்கு தேவையான டி டேஷ். நம்ம இங்கே டி டேஷ் அதாவது ஒரு தடவை வகையிட்டுருக்கோம், இதை நம்ம இன்னொரு தடவை வகையிடணும். வகையிடலாமா, பாருங்கள், டி டபுள் டேஷ் டி டபுள் டேஷ் இந்த ரெண்டு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், பின்ன வடிவத்தில் இருக்குது. அப்போ யூ பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு பகுதியில் வி ஸ்கொயர் வி இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். பகுதியில் வி இருக்கா, அது ஸ்கொயர் பண்ணுமா. இங்கே விக்கு பதில் என்ன இருக்குது, ஒய் ஒய் ஸ்கொயர். வியை அப்படியே வச்சுக்கணும், வின்றது என்னது ஒய், அப்படியே வச்சுக்கலாம். எதை வகையிடணும், யூவை வகையிடணும். எக்ஸை எக்ஸை பொறுத்தே வகையிட்டால் ஒன்று, ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸ். அதுக்கடுத்தது ஃபார்மில் இருக்கிற மைனஸ் யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும். யூன்றது என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய்இ. எதை வகையிடணும், வியை வகையிடணும். வின்றது என்னது ஒய்இ, ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டால் டிஒய் பை டிஎக்ஸு. சரியா, இப்போ பாருங்கள், இப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒய் ஸ்கொயர் கூட வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அப்போ என்னாகும் பாருங்கள், ஈக்குவல் டு இரண்டு பை ஒய் ஸ்கொயர் வெளியில் இருக்கட்டும். திரும்ப நம்ம உள்ளே கொண்டு போய் சுருக்கினா சுருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒய் இன்ட்டு ஒன்று மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன மைனஸ் எக்ஸ் பை ஒய்இ. ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் மாறிடுமா, ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்இ. அதுக்கடுத்தது மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்இ டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பை நம்ம மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்யாக மாறிடும். பெருக்கில் தானே எழுதுகிறோம், அப்போ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சு, அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா, ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ரெண்டு பை ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஒய் இன்ட்டு குறுக்கு பெருக்கில் எடுப்போமா, என்னாகும் பாருங்கள், குறுக்கு பெருக்கில் எடுத்தோம்னா இந்த இடத்துல பை ஒன்று, ஒரு ஒய்யா ஒய்யே, இதை பெருக்குங்க, ஒன்றே ஒய்யும் பெருக்குனா ஒய்யே ப்ளஸ் ஒன்றே எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு ப்ளஸ் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே இது நம்ம அப்படியே எழுதிக்கலாம், என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய்யே இன்ட்டு எக்ஸு பை ஒய்யே. இது அப்படியே இருக்கட்டும். இது இப்போ சுருக்கிடலாம் பாருங்கள், இரண்டு பை ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்கள், பகுதி சமமாக இருக்கா, அப்போ ஒரு தடவை எழுதிக்கலாம், இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒரு தடவை எழுதிக்கலாம். இந்த ஒய்யை உள்ள பெருக்குங்க, என்ன வரும் பாருங்கள், ஒய்யும் ஒய்யும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா எக்ஸ் ஒய்இ. அதே மாதிரி இந்த எக்ஸை உள்ளே பெருக்கலாமா, எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்
அதுக்கடுத்தது மைனஸ் எக்ஸ்ஒய்இ, மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ பாருங்கள், மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஈக்குவல் டு 2/y². இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், பகுதியில் ஒய் மட்டும் இருக்குது, இங்கே மிச்சம் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு அவங்க சமன்பாடே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன மாற்றிக்கலாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு அதுக்கு என்னது, ஒன்றுன்னு நம்ம மாற்றிக்கலாம், நமக்கு கணக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஒன்றுன்னு மாற்றலாம். 2/y² எக்ஸ் ஸ்கொயர் 1/y அப்படியே வந்துடும். இப்போ இதை பெருக்கலாமா, 2 × 2 ஒய் ஸ்கொயரையும் ஒய்யும் பெருக்குனா ஒய்யின் அடுக்கு 3. இதான் என்னது நமக்கு தேவையான T" அதாவது 2 தடவை வகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போது கிரிட்டிக்கல் நம்பர் நிலை எண்கள் அறுதி புள்ளிகள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எதை 0 சமப்படுத்தணும், நம்ம T' 1 தடவை வகையிட்டோம் இல்லையா, இதை தான் நம்ம 0 சமப்படுத்தணும். சமப்படுத்திக்கலாமா, தேர்ஃபோர் T' நம்ம 0 சமப்படுத்த போகிறோம். அப்போ பாருங்கள், T' 1 தடவை வகையிட்டு எங்கே இருக்கா, 2 × x-y/y = 0. இப்போ பாருங்கள், 2 × x-y ஈக்குவல் இதுங்க போனால் பெருக்கலாம் மாறும், 0 y பெருக்கினா 0 தான். x-y ஈக்குவல் 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும், 0/2 0 தான். அப்போ x = y, ரெண்டுமே சமமாக இருக்குது. எது எது, எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் சமமாக இருக்குது. இந்த புள்ளி நம்ம x, y எடுத்தோம் இல்லையா, அது எதன் மீது இருக்குது, x, y ஆனது வட்டத்தின் மீது உள்ளது, வட்டத்தின் மீது உள்ளதுனால எந்த வட்டத்தின் மீது, வட்டத்தின் மீது, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த சமன்பாட்டின் மீது உள்ளது. இதான் அவங்க கொடுத்துருந்த வட்டத்தோட சமன்பாடு, இதன் மீது உள்ளது. இப்போ பாருங்கள், இந்த மதிப்பை இதில் கொண்டு பிரதிபலிக்கும், எந்த மதிப்பு, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்இ, எக்ஸ் ஈக்குவல் 2 சமம். அப்போது எக்ஸ் இருக்கிறதுக்கு ஒய்னு மாற்றலாம், ஒய் இருக்கிறதுக்கு எக்ஸ்னு மாற்றலாம், ஏதோ ஒரு ப்ராசஸ் மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். அப்போ இந்த சமன்பாடு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ஒய் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாற்றிக்கலாம், எக்ஸ்னு மாற்றிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டும் சமம் தான். அப்போ இது எக்ஸ்னா எக்ஸ் தான், ஒய்னா ஒய் தான், ரெண்டும் சமம் தான். அப்போது நம்ம எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம், ஒய் இருக்க இடத்துக்கு நம்ம என்ன மாற்றிக்கலாம், எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 1. 1x² 1x கூட்டினா 2x² = 1. x² = 1/2. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ஸ்கொயரை கட் பண்ணிட்டங்க என்ன வரணும், ஸ்கொயர் ரூட் வரணும், 1/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், 1 வர்க்கமூலம் எடுத்தால் 1 தான், 2 எடுக்க முடியாது, √2. இதான் என்னது நிலை புள்ளிகள், நிலை எண்கள், சரியா. அறுதி மதிப்பு எப்படினாலும் எழுதிக்கங்க, அறுதி மதிப்பு என்ன அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2 -1/√2. இப்போது நமக்கு அறுதி புள்ளிகளே நம்ம கண்டுபிடிச்சலாம் பாருங்கள், அறுதி புள்ளிகள் என்ன, அறுதி புள்ளிகள் நமக்கு புள்ளி ரெண்டுமே சமம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுமே சமம். அப்போ எக்ஸோட மதிப்பு 1/√2, ஒய்யோட மதிப்பு என்ன தான், 1/√2 தான். அல்லது எக்ஸோட மதிப்பு -1/√2, ஒய்யோட மதிப்பு என்னது தான், -1/√2 தான். இதான் என்னது நமக்கு அறுதி புள்ளிகள். இப்போ எந்த புள்ளி தூரமாக இருக்குது, எந்த புள்ளி பக்கத்தில் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மதிப்புகளை கொண்டு போய் எதில் பிரதியிடணும், T" இதில் கொண்டு போய் நம்ம பிரதியிடணும். பிரதியிடலாமா பாருங்கள், T" மதிப்பு எந்த புள்ளியில், 1/√2 / 1/√2 இந்த புள்ளியில் ஈக்குவல் டு பாருங்கள், 2/y ஒய், இங்கே ஒய் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன, 1/√2 அடுக்கு என்ன இருக்குது, 3 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கேயும் 2 தான், இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் ப்ளஸ் தான். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ப்ளஸ் வந்திருக்கு. ப்ளஸ் அப்படின்னா எதை விட பெருசு, 0 விட பெருசு.
இந்த டி டபுள் டேஷோட மதிப்பு ஜீரோவோட பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிறதுனால இது வந்து என்னது, சிறுமம் ஆகும், சிறுமம் ஆகும். அப்போ சிறுமமாக இருக்கிறதுனால இதாக என்னது, அருகில் உள்ள புள்ளி. அப்போது 1,1 அருகில் உள்ள புள்ளி, அருகில் உள்ள புள்ளி எது, 1/√2 1/√2 ஆகும். சரியா, அதுக்கு அடுத்தது இந்த புள்ளியை செக் பண்ண போகிறோம். என்ன வருதுன்னு பார்க்கலாமா, பாருங்க. டி டபுள் டேஷ் ஆஃப் என்ன செக் பண்ண போகிறோம், -1/√2 -1/√2 எதில் செக் பண்ணோம், டி டபுள் டேஷ் எங்கே கண்டுபிடிச்சு, இங்கே இருக்குது பாருங்க, 2/y3 2/y இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன, -1/√2 இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் தான், இங்கே 3 இங்கே ப்ளஸ் தான், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -1 இருக்குது, அப்போ 3 இருக்குது, 3 இருக்குன்னா இது கண்டிப்பாக மைனஸாக தான் வரும். அப்போ ப்ளஸ் பை மைனஸ், மைனஸ் அப்போ என்ன ஆயிரும், ஜீரோவை விட கம்மி, ஜீரோவோட கம்மின்னா இது வந்து என்னவாகும், பெருமம் ஆகும், பெருமம் ஆகும். பெருமமாக இருக்கிறதுனால இந்த புள்ளி தான் தொலைவில் உள்ள புள்ளி. தேர்ஃபோர் 1,1 தொலைவில் உள்ள புள்ளி, தொலைவில் உள்ள புள்ளி என்ன அப்படின்னா, -1/√2 -1/√2 ஆகும். சரியா, இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. என்னென்ன, அருகில் உள்ள புள்ளி எது, இந்த புள்ளி, தொலைவில் உள்ள புள்ளி எது, இது, இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த தொலைவு நமக்கு தேவையில்லை, கணக்கில் கேட்கலை, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.